ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்ட்ஸ். அதாவது இந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப தீவிரமான ட்ரெண்ட் ஆயிட்டிருக்குன்னு சொல்லலாம். நேஷனல் மீடியாவிலையும் லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமா கால் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லட்சதீப்போடைய பேச்சு பேச போறோம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சதீப் ஐலாண்டோட உரிமையை பாதுகாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சாரங்களே நடந்துட்டு இருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் பண்றாங்க, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியும் பண்றாங்க, அதாவது காங்கிரஸும் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு லட்சதீப் ஐலாண்டுடைய தற்போதைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன அந்த பிரச்சனை அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பாக்குறோம். ஸோ வெல்கம் டு பாராலைஸ். தேங்க்ஸ். லட்சதீப் ஐலாண்டுடைய தற்போதைய பிரச்சனை அப்படிங்கறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லட்சதீப் ஐலாண்டுடைய டெமோகிராபிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெமோகிராபிக் பாலிடிக்ஸ் அப்படின்னா பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எப்படி பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2011 மக்கள் கணக்கெடுப்பின்படி அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 பேர் இருந்திருக்காங்க. 64,473 கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சா, பட் கரெக்டான கல்குலேட்டர் தெரியல, மேபி 1-2 மிஸ் ஆகலாம். பட் ஆனால் 65,000 பேர் வரைக்கும் அங்கே இருந்திருக்காங்க. 65,000 பேர் முஸ்லீம்ஸ். ஸோ அதே டெமோகிராஃபிக் டாப் இப்போவும் கொண்டு வந்தா, இந்த 10 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தா, அதோட ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 பேர் இருப்பாங்க. அதே 96% நம்ம வச்சுக்கிட்டோம் முஸ்லீம் பாப்புலேஷன் சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000 பேர் வந்துட்டு முஸ்லீம்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு ஒரு 70,000 பேர் இருப்பாங்க அப்படின்னா 65,000 பேர் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. மிச்சருக்கு 5,000 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜியன் சார்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க முஸ்லீம்ஸ் சார்ந்து தான் இருக்கும், மற்ற எந்த மதத்தை சார்ந்தும் இருக்காது. ஸோ நீங்க முஸ்லீம்ஸை கவர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முஸ்லீம்ஸோடைய நம்பிக்கைக்கு எதிராகவும் நீங்க எதுவும் பண்ணவும் முடியாதுங்கிறதா உண்மை. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப்போடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஜஸ்ட் இது வந்து 32 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான். நம்ம ஊட்டி இருக்கு இல்லையா, ஸோ ஊட்டி மலைகளின் அரசி ஊட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ நீங்க ஊட்டி மாதிரி 10 மடங்குல வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்ட்ஸ். பட் ஆனால் லட்சதீப் ஐலாண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஐலாண்டு கிடையாது, கிட்டத்தட்ட 36 ஐலாண்டு சேர்ந்து தான் லட்சதீப் ஐலாண்ட் நம்ம சொல்றோம். ஆனா 36 ஐலாண்ட்லயே சேர்த்தி 10 ஐலாண்ட்ல மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க. 10 ஐலாண்ட்ல மட்டும்தான் மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிற 26 ஐலாண்ட்ல மக்கள் வாழல, ஒரு ஐலாண்ட்ல மட்டும் ரெசார்ட் கட்டியிருக்காங்க. ஸோ மொத்தம் 11 ஐலாண்ட் தான் சரிங்களா. அந்த ஒரு ஐலாண்ட் மட்டும் ரெசார்ட்டுக்கு வேண்டி வச்சிருக்காங்க. மிச்சிருக்கிற 15 ஐலாண்ட்லயும் மக்கள் வாழல ஓகேங்களா. அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2015 சாயில் எரோஷன், அதாவது கடல் அரிப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ கடல் அரிப்பின் காரணமா ஒரு ஐலாண்டு கடல்ல மூழ்கிருச்சு. ஸோ இப்ப இருக்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 35 ஐலாண்ட் மட்டும் தான் இருக்கு, அதுல 11 ஐலாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 11 ஐலாண்ட்லேருந்து 33 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். மிஞ்சி வச்சு போனால் 1.5 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குமா, அவ்வளவுதான் வரும் சரிங்களா. சரி 15 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குமா, அவ்வளவுதான் வருங்க. அதாவது ஊட்டி மாதிரி கிட்டத்தட்ட 5 மடங்கு தான் பெருசா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்டுடைய ஒரு ஜியோகிராபி சரிங்களா. டெமோகிராபிக்கே சொல்லிட்டேன், ஜியோகிராபிக்கே சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னன்னா லட்சதீப் ஐலாண்ட்ஸ்க்கு கேரளாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் கல்ச்சுரல் லிங்க்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது கலாச்சாரத்திலையும் சரி சமூகத்திலயும் சரி கேரளாவுக்கும் லட்சதீப் ஐலாண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா கேரளா இருக்கவங்க போய் லட்சதீப் ஐலாண்ட்ஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க, வேற யாருமே போய் செட்டில் ஆகல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன் லட்சதீப் டிசன்டன்ஸ் ஆஃப் கேரளைட்ஸ் சரிங்களா. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய லெவல்ல கேரளாவில் நடக்கிற விசேஷங்கள் மாதிரி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்ட்ஸ்லயே நடக்கும், ஓணம் கூட நடக்கும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்டோடைய பாலிடிக்ஸ் பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லட்சதீப் ஐலாண்டோட பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எதுவும் கிடையாது, ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். அதாவது எம்பி எலெக்ஷன் நடக்கும், மற்றபடி ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல எதுவும் நடக்காது, பட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ இங்க வந்துட்டு முழு அதிகாரம்ங்கிறது யார் கையில இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கையில தான். அதாவது நம்ம யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி ஆகட்டும் இல்ல நியூ டெல்லி ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் கையில தான் முழு அதிகாரம் இருக்கும். அதாவது பில் பாஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கும். பட் ஆனா அந்த பில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும். பட் ஆனா லட்சதீப் ஐலாண்ட்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லா முடிவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் லட்சதீப் ஐலாண்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து அப்படி இருந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரா இது வரைக்கும் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. பட் ஆனா தினேஸ்வர் சர்மானுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் ஐலாண்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாரு லாஸ்ட் இயர் வரைக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். ஸோ அவர் இறந்ததுனால என்ன ஆயிருச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரபு பட்டேல்ங்கிறவர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா போடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாமன் அண்ட் யூ ஹாதர் அண்ட் ஹவேலி தாதர் அண்ட் ஹவேலி இந்த யூனியன் டெரிட்டரியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டரும் இருக்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் இவருக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பாக வந்துட்டு லட்சதீப் ஐலாண்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டார்
சரிங்களா. பிரபு பட்டேலுங்கிற கேள்விப்பட்ட பேர் கேள்விப்பட்டவொடனே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் இருக்கும். பிரபு பட்டேலுங்கிற பேர் நீங்க அரசியல் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்துட்டு பாலிட்டிஷியன் தான், பிஜேபி சார்ந்த ஒரு பாலிட்டிஷியன். நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்போ இவர் வந்துட்டு அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 வருஷமா ஹோம் மினிஸ்டர் போஸ்ட் வந்துட்டு வகிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு, இவரும் வெளில வந்துட்டாரு. பட் ஆனா 2016 இவருக்கு வந்துட்டு டாமனண்டையோடைய அட்மினிஸ்ட்ரேட் போஸ்ட் கிடைக்கிறாங்க. உள்ள தகுதி வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க. பட் இவர் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, லோக்சபா கேண்டிடேட் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்கணும். என்னன்னா 2014 2019 இந்த 2 வருஷமும் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல, அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்துட்டு ஜெயிச்சது யாருன்னா காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த ஒரு நபர் தான், சரிங்களா. பிஜேபி வந்துட்டு போட்டி போட்டாங்க 2009லதே நம்ம கணக்கு சொல்லலாம். 2009ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின வாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 245, அடுத்து 2014 அவங்க வாங்கின வாக்கு 184 சம்திங், கடைசியா 2019 நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷன்ல அவங்க வாங்கின வாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 125 தான். அதாவது மொத்தம் 50,000 வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல 10% வாக்குகளை கூட அவங்களால 10% இல்ல 5% வாக்குகள் கூட வாங்க முடியலங்கிறத ஒரு வேடிக்கையான விஷயம். இந்த கட்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க, பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இல்லாத கட்சிக்கு கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஓகே, பட் ஆனா இந்த பிரபு பட்டேல் நியமிச்சதுக்கு அப்புறம் உண்டான பிரச்சனைகளை தான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கறோம். பிரபு பட்டேல இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா போட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லயே 3 ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது டிசம்பர் 5 பதவி ஏற்றாரு, 2020 டிசம்பர் மாசம் இவர் பதவி ஏற்றாரு. பட் ஆனா இவர் போட்டதுல இருந்தே பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தனே இவரால் வந்த ப்ராப்ளம் என்னன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவிட் கேசஸ், அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் இருக்குல்ல கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துக்கு 1 கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகுது. பட் ஆனா நம்ம பிரபு பட்டேல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கேஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ கோவிட் கொரோனாவுக்கும் பிரபு பட்டேலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு மேண்டேட்டரியா ஒரு இஷ்யூ வச்சிருந்தாங்க. என்னன்னா லட்சத்துக்கு யார் வந்தாலுமே 14 நாள் குவாரண்டைன் இருந்தே ஆகும், அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வந்துட்டு வச்சிருந்தாங்க. பட் ஆனா நம்ம பிரபு பட்டேல் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனவொடனே என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு மேண்டேட்டரி குவாரண்டைனை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா தூக்கி கடாசிட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதான் ஃபாலோ பண்ணுவேன், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் அப்படிங்கிற பில்டப்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் லட்சத்துக்குள்ள எங்கே வேணா போய்க்கலாம் எப்படி வேணா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணிட்டாரு. ஸோ இதனால என்ன ஆச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்துக்குள்ள நிறைய பேர் போகவும் வரவும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு குவாரண்டைன் இல்லாமல் போச்சு, ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி. ஸோ காசு கொடுத்தா ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கிடைக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு காமெடியை தான் வந்துட்டு பிரபு பட்டேல் அங்கே பண்ணாரு. மக்கள் வந்துட்டு எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏமாத்தி உள்ளார போயிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு தெரியாது அவங்களுக்கு நெகட்டிவ் சர்டிஃபிகேட் நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டில் தே காட் கொரோனா பாசிட்டிவ். அவங்களாலே என்ன ஆயிடுச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு கோவிட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 பேருக்கு அதிகமான பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மக்கள் தொகையை 70,000 தான், ஆனால் பாதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 7000, கிட்டத்தட்ட 10% மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. இது ரொம்பவும் கடுமையான ஒரு உளைச்சல் ஏற்படுத்திட்டு இருக்கு. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் போய் கேச்சார் என்னன்னா, அதாவது மிட் டே மீல் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கூலில் வந்துட்டு மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த மதிய உணவு திட்டத்தில் வந்துட்டு அங்கே நான் வெஜிடேரியன்லாம் இருக்கு. அதே அட் த சேம் டைம் அங்கே வந்துட்டு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியானுங்கிறது அப்படினால ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக டைனிங் ஹால் இருக்கும் முஸ்லீம் ஸ்கூல்ஸ், ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ்ல இல்லை, முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இல்லை, ஏன்னா ஹிந்து ஸ்கூல்ஸ்லேயே ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே டைனிங் ஹாலில் தனியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இவர் அங்கே போனவர் என்ன பண்ணுறாருன்னா டைனிங் ஹாலையும் அபாலிஷ் பண்ணுறாரு, தென் மிட் டே மீலில் வந்துட்டு நான்வெஜ் இருக்கக்கூடாதுட்டாங்க, சரிங்களா. ஸோ முஸ்லீம் டாமினேட்டட் பிளேஸில் நீங்கள் போயிட்டு நான்வெஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. ரெண்டாவது அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றான டைனிங் ஹாலையும் வந்துட்டு அபாலிஷ் பண்ணுறதுங்க ரொம்பவுமே பெரிய தப்பு. அது ரெண்டுமே அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கும் இவருக்கும் அந்த சமூக லெவல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் சரி வேற்றுமைகள் வந்துட்டு நிறையா ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் இவர் என்ன பண்ணுறாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தங்குறதுக்குன்னு ஒரு ஷெட் வச்சிருந்தாங்க, அதாவது கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷெட் ஒன்று வச்சிருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஷெட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாரு. என்ன ஏன் சார் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அத்தாரிட்டிஸ் கிட்ட இவங்க போய் கொஸ்டின் அரேஸ் பண்ணால் அத்தாரிட்டிஸ் கிட்ட என்ன பதில் வரும்னா இது ஆல்ரெடி கோஸ்ட் கார்டு ஜோன் தான், நீ கோஸ்ட் கார்டு ஜோனில் வந்துட்டு நீங்கள் ஷெட் அமைச்சிருக்கீங்க, இது வந்துட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுங்கிறது ஃபிஷர்மேனோட ஷெட்டுன்றது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று. நம்ம பிரபு பட்டேல் வந்தோடனே இந்த கோஸ்ட் கார்டு ஜோனுங்கிறத வந்துட்டு காரணம் காமிச்சு அவங்கள தூக்குனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியகாரத்தனம் தான் சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடத்துல அரசாங்கமும் அங்கே வாழ்ற மக்களும் ஒத்து போய் தான் நிறைய விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு மக்கள்லாம் வேண்டியதில் அரசாங்கம் வச்சு நல்லதே பண்ணிட முடியும்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் பண்ணிருக்காரு.
ஓகேங்களா. வந்தோடனே இவர் பண்ண அந்த மூணு காமெடியான விஷயங்கள், மக்களுக்கு எதிராக இவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு, பட் ஆனா மேஜரான சீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு தான். ஃபிஷர்மேனோட போட்டை எடுத்தத ஃபிஷர்மேனோட செட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணதாகட்டும், இல்ல வந்துட்டு மிட் டே மீல்ல வந்துட்டு நான் வெஜிடேரியன் ரிமூவ் பண்ணதாகட்டும், டைனிங் ஹால் ரிமூவ் பண்ணதாகட்டும், இல்ல அப்புறம் கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா கொரோனா வந்துட்டு அதிகமா பரவுறதுக்கு இவருடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட பாசம் ஆகட்டும், இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமா இருந்துகிட்டு இருக்கு. சரி, இதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா இதோட நிறுத்தாம என்ன பண்றாருன்னா, லட்சத்தீப் அனிமல் ப்ரொஃபஷன் ரெகுலேஷன் ஒரு சட்டத்தை கொண்டாரு. அந்த சட்டத்துப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி யாருமே சாப்பிடக்கூடாது ஓகேங்களா. பேன் ஆன் பீஃப், மாட்டுக்கறி யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க வந்துட்டு மாட்டுக்கறியை வந்துட்டு எந்த விதத்துல வச்சிருந்தீங்கனாலும் பிரச்சனை, அதாவது இம்போர்ட் பண்ணீங்கனாலோ இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ இல்ல யாருக்காவது விட்டீங்கனாலோ இல்ல வாங்கினீங்கனாலோ இல்ல மாட்டுக்கறி நீங்க வச்சிருந்தீங்கனாலோ உங்களை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வந்துட்டு எந்த விதமான தயவுதாச்சரியுமே காமிக்கணும்ங்கிற அவசியம் இல்லாம போயிருச்சு. ஸோ இதனால வந்துட்டு அரெஸ்ட் ஒன்ஸ் நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா மினிமம் 7 வருஷம் இருந்து மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 1 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திட்டங்களே கொண்டு வராது. ஸோ ஆல்ரெடி இது முஸ்லீம் டாமினேட் பிளேசஸ். ஸோ அங்கே வந்துட்டு நீங்க மாட்டுக்கறி அனௌன்ஸ் பண்ணதே முதல்ல தப்பு. அதுல அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிலும் அது போக இவ்வளவு ஃபைனுங்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு மதவாத போக்குனுங்கிறத காட்டிலும் ஒரு வெறுப்பு, மத வெறுப்புங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. நீங்க இதைத்தான் திங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலேஷன்ஸ் ஒன்று கொண்டு வரோம் லட்சத்தீப்ல, ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ குண்டாஸ் ஆக்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனால் கண்டினியூஸாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், கண்டினியூஸ் அஃபண்டராக இருக்கான், அப்படின்னா அவனால் குண்டாஸ் ஆக்டை தூக்கி போடுவாங்க. பட் ஆனால் கிரைம் ரேட் இருக்கிறதுலே ரொம்ப லோ, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 ரிப்போர்ட் சரிங்களா. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னாலே அதில் வந்துட்டு லட்சதீப் ஐலாண்டோட ரிசல்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 0-0 தான் இருக்கும் சரிங்களா. மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்றத காட்டும் லட்சதீப்போட கிரைம் ரேட் வந்து ரொம்பவே லோ. ஸோ அங்க வந்து நீ குண்டாஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே தேவையில்லாத ஒண்ணுதான் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீகார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட் கிடையாது, ஹிமாச்சல் பிரதேசில் குண்டாஸ் ஆக்ட் கிடையாது, தென் வேற எங்க எடுத்துக்கிட்டோம் ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் குண்டாஸ் ஆக்ட்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ அந்த மாதிரி குண்டாஸ் ஆக்ட் இல்லாத ஒரு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், பட் ஆனால் குண்டாஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே கிரைம் ரேட் லோயஸ்டா இருக்கிற லட்சதீப் பைலாண்ட்ஸ் வந்துட்டு இவர் குண்டாஸ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் பைலாண்டோடைய டெவலப்மெண்ட் அதாரிட்டி அப்படின்ட்டு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்றாரு. அதாவது லட்சதீப் பைலாண்டோடைய வளர்ச்சிக்காக ஒரு சில மாதிரிகள் பண்றாரு சட்டத்திட்டத்துல. அதாவது மக்களுடைய லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்டை வந்து கவர்மெண்ட் வளர்ச்சிக்காக எடுத்துக்கலாம், லட்சதீப் பைலாண்டோடைய வளர்ச்சிக்காக எடுத்துக்கலாம். எப்படி எப்படிலாம் பாத்தீங்கன்னா சுரங்கங்கள் அமைக்கிறது, இல்ல கட்டுமான பணிகளுக்காக உபயோகிக்கிறது, இல்ல ஐடி நிறுவனங்களை கொண்டு வர்றது, இல்ல டூரிசம் ஹப்பா மாத்துறது, ரோடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களுடைய இடத்த கவர்மெண்ட் வந்துட்டு கேட்க முடியாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி லிமிட்டட்ல அந்த சேஞ்சஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா லிக்வர் சரக்கு இருக்கு இல்லையா, சரக்கு வந்துட்டு மிச்சம் இருக்கிற 10 ஐலாண்ட்ல எங்க வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. அதாவது முன்னமே நான் சொல்லியிருந்தேன் அந்த ரிசார்ட்ல இருக்கிற ஐலாண்ட்ல மட்டும் தான் சரக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு, பட் ஆனா இவர் வந்து நம்ம தலைவர் என்ன பண்றா பிரபு பட்டேல் எல்லாம் 10 ஐலாண்ட்லயே சரக்கு வாங்கிக்கோங்க, 16 ஐலாண்ட்ல சரக்கு வைக்கணும், அது போக மிச்சம் இருக்கிற 10 ஐலாண்ட்லயும் சரக்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராரு ஓகேங்களா. ஸோ அதனால என்ன இருந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு சரக்கு எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்ண முடியாது, உண்மை அதுதான். ஸோ சரக்கு எடுத்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கனாலே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல நீங்கள் சரக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. இதை வந்துட்டு ஒரு சில வலதுசாரி இயக்கம் கொண்ட ஒரு சில நபர்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் தானே சரக்கு வைக்கணும், அவங்க வைக்கலன்னா யார் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் இதை அளவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்து கடையை போட்டு சரக்கு வைக்க மாட்டாங்கிறது என்னங்க லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வெளியூர் இருந்து ஒருத்தங்க வந்துட்டு சரக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பொதுப்படையான ஒரு நாடு, ஸோ வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நீங்க கடையை போட்டு சரக்கு வைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லட்சதீப்போடைய பஞ்சாயத்து ரூல்ல வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே பண்றாரு. ஸோ அந்த பஞ்சாயத்து ரூல் சேஞ்சஸ் படி என்னன்னா ரெண்டு, அதாவது தனக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா, ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இது காமெடியால இருக்கு. ஆனா முஸ்லிம்ஸ்னு ஒரு தனியார் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அவங்க எவ்வளவு குழந்தைய பத்திக்கலாம் இருக்கு, நீங்களே அலோவ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா ஸ்டில் இங்கே வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குழந்தைக்கு மேல தான் நீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு முஸ்லீம் டாமினேட்டான பிளேசஸ்ல போய் நீங்க சொல்றீங்க. என்ன மாதிரியான ஒரு காமெடின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி 4 முக்கியமான விஷயங்களை வந்துட்டு இவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, சட்டங்களை கொண்டு வராரு. இதனால பலதரப்பட்ட எதிர்ப்புகளை அவர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. கேரளால இருந்து கேரளாவில் இருக்க காங்கிரஸ் ஆகட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இல்ல டெல்லியில இருக்க காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
இன்க்ளூடிங் பிஜேபி மெம்பர்ஸே ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து லட்சதீப் ஐலாண்ட்ல இருக்கிற பிஜேபி பிஜேபி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்குள்ளையும். ஸோ லட்சதீப் ஐலாண்ட்ல இருக்கிற லட்சதீப் ஐலாண்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி என்னங்கிற ஒரு கட்சி இருக்கு. ஸோ அதான் அந்த கட்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கே பிஜேபி லட்சதீப் யூனிட்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பிஜேபிங்கிற கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறாரு. ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா பிரபு பட்டேல் போட்ட சட்டத்திட்டங்கள்ல ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ஒரு சில அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. 60-40 ரேஞ்சில் இருக்கு, 60% நான் சப்போர்ட் பண்றேன், 40% அப்போஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனால் ஜெனரல் செக்ரட்டரின்னு இருக்கிறார் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா அப்போஸ் பண்றாரு. பிரபு பட்டேல் என்ன வேணா சொல்லிட்டு போயா, பட் நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து இல்லாத கட்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே குட் பண்ணிட்டு போற மாதிரியும் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க முன்னாடியே சொன்ன லோக்சபா எலெக்ஷன் அவங்க வாங்கின ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 125 தான், 125 ஓட்டு தான். அந்த 125 ஓட்டுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு ஜெனரல் செக்ரட்டரி தென் பிரசிடென்ட் ஆகி போச்சு. இது போக சம் பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நான் கட்சி விட்டு வளர்க்கறேன் சொல்லி சொல்லிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க நிலைமை. பட் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பிஜேபி ஆகட்டும் இல்ல அங்க இருக்கிற பிரபு பட்டேல் ஆகட்டும் எல்லாரும் ஒரு அடவுண்டான மென்டாலிட்டி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல என்னுடைய கருத்துக்கள் லட்சதீப்ல வந்துட்டு பிஜேபியை சார்ந்த பிரபு பட்டேல் போட்டிருக்கிற ஒரு சில சட்டத்திட்டங்கள் வந்துட்டு சட்டத்திட்டங்களை பத்தி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா பேன் ஆன் பீஃப். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே பைத்தியகாரத்தனம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்ன பீஃப் சாப்பிட்றேன் சாப்பிடலன்னு கூட ரெண்டாவது மூணாவது விஷயங்க. பட் ஆனா சாப்பிட்றவங்களை நீங்க ஏன் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா லிக்விட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி, சரக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீம் வாழக்கூடிய ஒரு பகுதி, முஸ்லீம் வாழக்கூடிய பகுதிங்கிறதுனால புனிதமான பகுதிகள்லாம் சொல்லல. பட் ஆனா ஃபாரின்ல வந்துட்டு முஸ்லீம் நாடுகள் மேல பறக்கிறப்பே வந்துட்டு பாத்தீங்கன்னா லிக்விட் சப்ளை பண்றது நிறுத்திடுவாங்க. அதாவது பராப் கண்ட்ரிஸ் மேல பறக்கிறப்பே லிக்விட் சப்ளை பண்றது நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கெடுபிடிகள்லாம் இருக்கும். இங்க வந்துட்டு முஸ்லீம்ஸ் அதிகமா வாழ்றாங்க அப்படிங்கிறனால அவங்களுடைய ஒரு சில பழக்க வழக்கங்களை நான் மதிச்சுதான் ஆகணும். சரிங்களா, நீங்க டூரிசம் டெவலப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நான் எல்லா இடத்துலயும் சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கிராப், அதாவது டெவலப்மெண்ட்டுக்காக லேண்டை வந்து நாங்க எடுத்துக்கிறோம் கவர்மெண்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அது வந்து நான் அப்போஸ் பண்ணல. பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரியாரா இன்ஃபார்ம் பண்ணணும், தென் வந்துட்டு கொடுக்குறவங்ககிட்ட இருந்து மட்டும் வாங்கிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சட்டத்திட்டங்களுக்கு லட்சதீப் ஐலாண்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, தென் சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டத்திட்டங்களுக்கு இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க வந்துட்டு எப்படி வாங்க முடியும் அப்படித்தான் வாங்க முடியும். அதை விட்டு போட்டு நான் வேணும்னா எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி எந்த மாதிரியான மென்டாலிட்டின்னு தெரியல. தென் பஞ்சாயத்து போல் இது வந்துட்டு உண்மையிலுமே பைத்தியக்கு அர்த்தம். ரெண்டு குழந்தைங்க இருந்தால் மட்டும்தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து போல்ல வந்துட்டு பஞ்சாயத்துல வந்துட்டு நீங்க போட்டி போட முடியுங்கிறது என்ன மாதிரியான பைத்திய அர்த்தம் எனக்கு இனி புரியல. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட். ஸோ ஒரு கொலை அந்த மாதிரி விஷயங்கள் வருஷத்துல 10-20 நடக்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க குண்டாஸ் ஆக்டை வந்துட்டு என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கிறதும் புரியல. இது எப்படி இருக்குன்னா ஒரு அறவே கட்டு கையில அரசாங்கத்தை கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய கருத்துக்கள்ங்கிறது அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். அதாவது இன்னைக்கு லட்சதீப் ஐலாண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தமிழ்நாடு ஊடகங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியறது இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சுச்சுவேஷன்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கொரோனா கோவிட் சுச்சுவேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா லட்சதீப் ஐலாண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா வந்து இன்னொரு காஷ்மீரா வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கிறதா உண்மை. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் காஷ்மீர் சுச்சுவேஷன்ல வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயங்கிறது டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் தான். இதில் வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் இல்லைங்கிறதா உண்மை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ டூ ஷேர், இது வந்துட்டு போய் சேரணும், நிறைய பேர்த்துக்கு சேரணும். லட்சத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்.